ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபில்மோரா சாஃப்ட்வேர்னுடைய எடிட்டிங் டியூட்டோரியல் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிடைச்சிடும். அதை யூஸ் பண்ணி வீடியோஸை பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா அப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி வச்சுக்கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜூம் பண்ண வேண்டிய வீடியோவை கட் பண்ணுங்கள். கட் பண்ணின பிறகு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் ஆப்ஷன், ஸோ இந்த ஷோ ஆகும் க்ராப் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், இது க்ராப் ஆப்ஷன். அதுக்கு பக்கத்தில் பேன் அண்ட் ஜூம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது ஸ்டார்ட், இது எண்ட், எதில் முடியணும் எதில் தொடங்கணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணுற நேரம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும் ஸ்டார்ட் என்று. ஸோ நான் ஸ்டார்ட் என்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது நீங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா பிறகு ஓகே வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் பண்ணுதாண்டு. ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜூம் ஆகுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செட்டிங்ஸை எனேபிள் பண்ணி ஓகே ஆகிட்டோம். இந்த சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ இதன் மூலம் நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட்டை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான எந்த வித சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வழங்கப்படும். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.